Hello friends, welcome back to my channel. In the video, we will saree pre-pleating and box folding. This is perfect. So, the measurements are very detailed. So, skip it. Now, we will see the saree pre-pleating. First, we will see the saree. இப்ப நீங்க வெளியில எங்கனா போறீங்க அப்படினா ப்ரீப்ளீட்டட் பண்ணனும்ன்ற சாரியை எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் சேஃப்டி பின்ஸ் எடுத்துக்கோங்க. சேஃப்டி பின்ஸ்ல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. சோ எல்லாமே வந்து வெச்சுக்கோங்க. சோ சின்ன சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பல்லு சைடுக்கு பின் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய பின் வந்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட்ஸ்க்கு அந்த மாதிரி செட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிளிப்ஸ் saree clips வந்து வாங்கிக்கோங்க சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிரிப்னஸ்க்காக ப்ளீட் பண்ணும்போது யூஸ்புல்லா இருக்கும் and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா iron box இப்போ iron box வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இதுல நீங்க எந்த iron box வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்க iron பண்றத பொறுத்து தான் அந்த ஹீட்னஸ் கொடுக்கும் இப்போ நான் வச்சிருக்கது நார்மல் iron box philips iron box தான் நான் வச்சிருக்கேன் steamed iron box நீங்க யூஸ் பண்ணலாம் இதுல நீங்க வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் ரொம்ப வராது சோ செக்யூரா பண்ண முடியும் அதனால தான் நான் நார்மல் iron box எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம saree வந்து ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இப்போ பட்டு saree எடுத்துர்க்கேன் சோ இப்போ அதோட பल्लू சைடு பார்க்கலாம் பल्लू சைடு and ending side வரைக்கும் நல்லா பிரிச்சு ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பल्लू சைடு எடுத்துக்கோங்க pre-pleated பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ வெளியில போகும்போது ஈஸியா நீங்க 2 to 3 minutesல நீங்க டிரா பண்ணிடலாம் இப்போ நம்ம saree ஃபுல்லா பிரிச்சாச்சு பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பल्लू சைடு எடுத்துக்கோங்க பल्लू சைடு வந்துட்டு ஈஸி டெக்னிக்கா நான் வந்துட்டு போன வீடியோலயே சொல்லி இருந்தேன் ஈஸியா பल्लू ப்ளீட் எப்படி வந்துட்டு ப்ளீட் பண்ணலாம்னு சோ இந்த வீடியோல நான் திரும்பவும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பल्लू வந்துட்டு ஒரு டேபிள் ஆர் ஏதா பெட் அந்த மாதிரி ஃப்ளோர்ல போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குலையா ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுக்கும்போது பாடி ஷேப் கேத்த மாதிரி எடுங்க இப்போ நான் சின்னதா தான் எடுக்க போறேன் சோ சின்னதா எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடியில வர ப்ளீட் எல்லாமே சின்ன சின்னதா தான் வரும் சோ இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ அடியில வர ப்ளீட் வந்துட்டு போனா ஃபோல் பண்றேன் உள்ளவே வச்சு சின்னதா தான் நான் ஃபோல் பண்றேன் சோ நீங்க இந்த மாதிரி ஈஸியா ஃபோல் பண்ணும்போது பிகினர்ஸா இருந்தாலும் சரி ப்ரொபஷனலா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா அண்ட் குயிக்கா பண்ணிடலாம் நீங்க இப்போ இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவனா வரும் இப்போ நான் ஈவனா தான் எடுத்துர்க்கேன் பாருங்க சோ எனக்கு ஈஸியா ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம ஈவனா எடுக்கும்போது நம்ம சீக்கிரமா பண்ணிடலாம் இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி பின் செக்யூர் பண்ணிடலாம் and எல்லாரும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க நார்மலா நம்ம கையில ப்ளீட்ஸ் எடுக்கிறதை விட இந்த டெக்னிக் ரொம்பவே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி பின் செக்யூர் பண்ணிடலாம் பின் செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கைட்லைன் வச்சு தான் நம்ம ப்ளீட் எடுக்க போறோம் இப்போ நம்ம டேபிள்ல போட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறம் saree clip யூஸ் பண்ணி நம்ம கிரிப்னஸ் கொடுத்துடலாம் இப்போ நம்ம ஃபோல்டிங் டெக்னிக் எப்படி பண்ண போறோம்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னு வச்சு தான் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ உங்களுக்கு குயிக்காக எடுத்துட முடியும்
இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த லென்த் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈவனாக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம இது ஒரு அயன் கொடுத்துடலாம். அயனிங் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அயன் பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப எடுத்தோடனே ஹீட்லாம் வச்சிடாதீங்க, சாரீ டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்துட்டு நார்மலாக ஹீட்டு வச்சு பொறுமையாக ப்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் அயன் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். நீங்கள் அயன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹீட் வந்துட்டு இப்போ சில்க் சாரீ அப்படின்னா ஹீட் வந்து அதுக்கேற்ற மாதிரி சில்க்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு கொடுங்க. அப்போ தான் உங்கள் சாரீ டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ப்ளீட்டுன்றது செஸ்ட் ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதுலேயே ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லீனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃப்ரண்ட்டில் செட் பண்ணணும் அண்டு குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி செட் பண்ணணுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து இதை மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் பிரித்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லீனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட்டு செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்டரை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. அதுக்கப்புறம் சைடில் வர்றது எல்லாமே இது மாதிரி ஹாஃப் இன்ச் கேப் விட்டு செட் பண்ணிடுங்க. இது மாதிரி லீனாக இருக்கிறவங்களுக்கு செட் பண்ணுறது. இப்போ இன்கேஸ் இவங்க வந்து சப்பியாக இருக்காங்க, குண்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சைடாக வைங்க. லைக் வி ஷேப் இப்போ இந்த மாதிரி சைடாக வைங்க. சைடாக வச்சதுக்கப்புறம் 1 inch கேப் விட்டு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நீங்கள் செட் பண்ணும் போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு சைடு கவர் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சைடு கவர் ஆக மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அயன் பண்ணும் போது அதை ட்ராப் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சைடும் கவர் ஆகிடும். ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ இது மாதிரி வி ஷேப் வந்து செட் பண்ணுறது குண்டாக இருக்கிறவங்களுக்கு. இப்போது நான் ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு தான் நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு நான் இப்போது அயன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து செஸ்ட் ப்ளீட் எப்படி வந்து செட் பண்ணணுன்ற டெக்னிக்கு. அண்ட் வந்து இப்போ நம்ம அயனிங் கொடுக்க போகிறோம். அயனிங் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹீட் வந்து கண்ட்ரோல் வச்சு நீங்கள் பொறுமையாக ப்ரெஸ்டாக கொடுத்தாலே போதும். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து அயன் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஹீட் வந்து வச்சு இது மாதிரி ப்ரெஸ்டாக அயன் கொடுங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஸ்டாக உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போது நம்ம இந்த ஷேப் வந்து சூஸ் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது கொஞ்சம் அந்த ப்ளீட் வந்துட்டு மேலுக்கா எடுத்து டேபிளில் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர ப்ளீட் வருது இல்லையா. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்து அயன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணும் போது நமக்கு இந்த ஹிப் சைடு வருது இல்லையா, அந்த சைடு வந்து உங்களுக்கு இன்னுமே ப்ரெஸ்டாக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக பண்ணுறோம். இப்போ நான் கொஞ்சம் மேலுக்காக இழுத்து விட்டு அதே கைடன்ஸ் படி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது நான் அயன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த நம்ம சாரி கட்டும் போது அந்த சுத்தளவு இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இந்த அளவே போதும், ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப பெருசாகவும் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்து எப்படி எடுக்க போகிறோம் அதோடய மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பல்லு ப்ளீட் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் ப்ளீட்டும் நீங்கள் அயன் பண்ணி முடிச்சிருவீங்க. பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி ஷோல்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பல்லுவும் வந்துட்டு செட் பண்ணிட்டேன், ப்ளீட் பண்ணிவிட்டேன், அயனிங்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டும் வந்து நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு என்னோடய ஹிப் சைஸு அது எப்படி எடுக்கணும், அப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எப்படி வந்து அளவெடுத்து நம்ம பின் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இது மாதிரி நீங்கள் ரஃப்பாக மேலே போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் சாரி கட்டுற மாதிரி சுத்த அளவு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹிப் அளவு எடுக்கும் போது பாருங்கள் எது வரைக்கும் எடுக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் கொஞ்சம் லென்த்து விட்டு தான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் முட்டி அளவுக்கு வர வரைக்கும் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் இப்போ சுற்றி எடுக்கிறேன் இல்லையா, சுற்றி இந்த ஹிப்கிட்ட வரும்போது என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் கை பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு, அங்கே தான் நான் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து நமக்கு இப்போது அடையாளம் மாதிரி. இப்போ நீங்கள் பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த நீங்கள் ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்டார்டிங்கிலேருந்து
எண்டிங் பாயிண்ட்டை இப்போ எப்படி வந்து அளவெடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த பல்லு பிளீட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அளவு எடுத்தாச்சு. இப்போ எண்டிங் பாயிண்ட்ல இருந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சாரி கட்டும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுப்போம் இல்லையா, ஹிப் கிட்ட, அது எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கோங்க. உங்களோட ஹிப் சைஸை நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது என்னோடய ஹிப் சைஸ் இங்கே முடியுது. ஸோ அதனால் இங்கே நான் பின் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எங்கே முடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுன்றது தெரியும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பின் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த பின் இருக்கா தோருக்கு இந்த பின்னோ, அண்ட் இப்போ நான் வந்துட்டு பல்லு பிளீட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்தேன் இல்லையா அந்த பின்னு. ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கு நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கு தான் நம்ம சென்டர் பிளீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்துட்டு கையில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வேலை எடுக்கலாம். குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக எடுத்தால் நல்லாயிருக்குமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த ப்ளீட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வேரியேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ளீட் எடுத்துக்கலாம். சின்னதாகவும் வைக்கலாம், பெருசாகவும் வைக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பின் முடியுது இல்லையா, இப்போ அந்த பின் வந்துட்டு இப்படி முடியும் போது நான் அந்த ப்ளீட் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ அந்த பின் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுருணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ளீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சென்டராக வந்து ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிடலாம். பின் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம அடையாளத்துக்கு பின் குத்தணும் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி வந்துட்டு இந்த ப்ளீட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் வந்துட்டு அதை ரேண்டமாக வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து ப்ளீட் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் இந்த ஃபேப்ரிக்கை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ரேண்டமாக எடுத்து டேபிளில் போட்டுக்கோங்க. டேபிள் ஆர் பெட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஃப்ளோரில் போட்டதுக்கப்புறம் நம்ம பின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணும் போது மொத்த ப்ளீட்ஸுமே ஒரே இடத்துல வச்சு பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு சென்டராக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும் போது வயிறு பெருசாக தெரியக்கூடாது. ஸோ ஃப்ளாட்டாக தெரியணுன்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேப் விட்டு பின் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நான் எப்படி கேப் விடுறேன்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது எல்லா ப்ளீட்ஸுமே அழகாக தெரியும், வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் சென்டர் ப்ளீட் வந்து இன்சர்ட் பண்ணோடனே நீங்கள் வந்து சாரீ கிக் பண்ணி நடக்கும் போது அழகாக இருக்கும். இப்போ நம்ம பின் செக்யூர் பண்ணிடலாம். பின் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதை அரேஞ்ச் பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணால் சம்டைம் நமக்கு உள்ளவே சாரி வந்து ஃபோல்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்டர் கிளிப் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்டர் கிளிப் போட்டு நல்லா அதை பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சாரியோட எட்ஜஸ்க்கு வந்துருங்க. சாரியோட எட்ஜஸ்க்கு வந்துட்ட உடனே நீங்கள் ப்ளீட் அப்படி தூக்கி இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு அரேஞ்ச் ஆகி அதுவே வந்துடும். பாருங்கள் நான் எவ்வளோ குயிக்காக எடுத்துட்டேன்ட்டு. இப்போ இந்த மாதிரி எடுத்த உடனே அரேஞ்ச் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிடலாம். இப்போ அது இப்போ அந்த கைடன்ஸ் படியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். மேலே வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமோ அந்த கைடன்ஸ் வச்சே நம்ம லைனாக இது மாதிரி ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ சாரி கட்டும் போது முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த சென்டர் ப்ளீட்டு தான். சென்டர் ப்ளீட் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு சாரி பர்ஃபெக்டாக கட்டவும் முடியும். அண்ட் அதே மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பின் செக்யூர் பண்ணலாம். பின் எதுக்காக செக்யூர் பண்ணுறோன்னா பாக்ஸ் ஃபோல்டுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சென்டர் ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பின் நம்ம செக்யூர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒன்று, அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று, அதுக்கப்புறம் கீழே ஒன்று. இப்போ பாருங்கள் நான் சென்டரில் ஒரு பின் பண்ணிட்டேன். இப்போ கீழேயும் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கலையாமையும் இருக்கும். நீங்கள் சாரி வந்து கட்டும் போது ஈஸியாக நீங்கள் பின் வந்து எடுத்துகிட்டு கட்டிடலாம். அதே மாதிரி அயன் கொடுத்துருங்க. ஸோ அயன் வந்து பொறுமையாக கொடுங்க. இப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது ஹீட் ரொம்ப அதிகமாக வச்சிடணும்னு பயமாக இருக்குன்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அது மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா சாரி டேமேஜ் ஆகாது.
இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஃபோல்ட் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாரியை வந்து திருப்பின மாதிரி போடணும். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நான் அப்படி எடுத்து இப்படி ஃபஸ்ட்டு திருப்பிடுங்க. ப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு திருப்பின மாதிரி போட்டுருங்க. போட்டு அது நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடுத்து இப்படி போட்டிங்க இல்லையா, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் மடிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக மடிச்சிருங்க. எப்பவுமே வந்து ஃபோல்ட் பண்ணும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நீட்னஸ் கொடுத்துட்டு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா உள்ளவே மடிஞ்ச மாதிரி கசங்கின மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், திருப்பியும் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் மடிக்கும் போது உள்ளவே மடிக்கிறேன், வெளியில் வராமல் உள்ளவே மடிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மடிக்கும் போது சைஸஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ வந்துட்டு ரேண்டமாக மடிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டு வெளியில் இருக்குது, இந்த மற்ற ப்ளீட்டெல்லாம் உள்ளவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பல்லு ப்ளீட் வந்துட்டு திருப்பின மாதிரி சப்போர்ட்டுக்கு உங்களோட ஷோல்டரில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை வந்து மடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நான் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அந்த ப்ளீட் அயனிங் கொடுத்தீங்க இல்லையா, செஸ் ப்ளீட்டு, அது வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸுக்கு மேலே வர ஃபேப்ரிக்கை நீங்கள் வெளியில் விடணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட்டோட ஷோல்டரில் வர பின் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த பாக்ஸோட எஜ்ஜுக்கு, இந்த சாரியோட எஜ்ஜுக்கு டச் ஆகணும். அப்போ தான் பாக்ஸ் மேலே அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது பாக்ஸ் வந்து வரும்போது மேலே உங்களுக்கு ஈஸியாக அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்க சாரியை ஃபஸ்ட்டு மடிக்கணும். அதுக்கப்புறம்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க சாரியை ரெண்டு தடவை மடிக்கணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க மேலே பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த பல்லு ப்ளீட் வந்துட்டு சுத்தின மாதிரி போடணும். இந்த மாதிரி பேக் சைடு வந்து சுத்தின மாதிரி போட்டுட்டு மீதி இருக்க பல்லு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கலையாது, அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.